வணக்கம் என் பேர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது இருக்கோம் இந்த ஒரு ஜாதகர் வந்து வேலையில் எப்போது மாற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தற்போது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் வந்து மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்குது ஏன் இவங்களுக்கு வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும் ஜாதகருக்கு சனி பகவான் வந்து லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறார் யார் இந்த சனி பகவான் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சனி பகவான் அப்போது வேலையில் ஒரு அழுத்தம் பிரச்சனை அப்படிங்கிறது ஜாதகருக்கு கொடுத்துட்டே இருக்கும் நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இவர் ப்ரமோஷனுக்காக வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்குது இவருக்கு ஒரு சிறு இடமாற்றம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷமாக இவர் ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு கிடைக்கல இப்போ கிடைக்குமா அப்படின்னா தற்போது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஜாதகருக்கு தற்போது நைன் அப்படிங்கிறது ரிஷபத்தில் ஏங்கின்னு இருக்கு அப்போ இப்போ ஜாதகருக்கு வேலையில் ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம் ஏன்னா ஜாதகருக்கு ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் வேலை அப்படிங்கிறது கௌரவமான வேலை நல்லா தான் இருக்குது வேலையோட அமைப்பு அப்படிங்கிறது ஆனா அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் ஜாதகர் வந்து எப்போதுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது சொல்லலாம் ஜாதகருடைய வருமானம் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்புகள் பேச்சும் கொஞ்சம் கம்பீரமான நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய ஒரு நபராக இந்த ஜாதகர் இருப்பார் அதே மாதிரி ஜாதகருக்கு மன விரயம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும் ஜாதகருக்கு மன விரயத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு முடிவு கூட எடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு காட்டும் அப்படிங்கிறது சொல்லலாம் சிறு சிறு அழுத்தங்கள் குடும்பத்தின் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம செய்ய முடியாத இல்லைனா இருக்க முடியாத ஒரு தன்மை ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காத ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு மிக அருகில் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எங்கே உட்காந்துருக்கிறார் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இந்த ஜாதகராக வேலை மாற்றத்திற்கு எந்த ஒரு முயற்சியும் கூடாது தானாகவே அது அமையும் அது ஜாதகருக்கு ஒரு லாபமாகவும் சந்தோஷமாகவும் வருமான உயர்வுக்காகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொன்னோம் ஏன்னா இவருக்கு நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது மறுபடியும் வேலையில் மாற்றம் செய்கிறேன்னு செய்து சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு இன்னல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இத் இப்போது கோச்சார கிரகம் ஜாதகருக்கு ஒரு நல்ல அமைப்பை அப்படிங்கிறது காட்டுது ஜாதகருக்கு கோச்சார கிரகம் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் ஒரு சிறு அழுத்தத்தையும் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ இந்த வேலை மாற்றம் இந்த ஜாதகருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஜாதகருக்கு இவர் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கணபதி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி சக்கர வழிபாடு அப்படிங்கிறது பண்ணனாலே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஜாதகர் சபரிமலை ஒரு தடவை சென்று சாஸ்தா வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா எப்போதுமே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சிறு சிறு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து எல்லாமே ஒரு தடையை நீங்கக்கூடிய ஒரு தான் இவருக்கு கூறப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்